ओम शांति। गॉड्स मैसेज, कड़वलिन महावाक्यम। மகிழ்ச்சி என்பது மிகப்பெரிய ஆசிர்வாதம் மற்றும் மருந்தாகும். இந்த மருந்தையும் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதங்களையும் சதா தொடர்ந்து எடுத்து கொள்ளுங்கள். பின்னர் நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதால் உடலின் கர்ம கணக்குகள் உங்களை இழுக்காது. Happiness is the greatest blessing and medicine. Always continue to take this medicine and blessings of happiness. Then, because you are always happy, the karmic accounts of the body will not pull you. கடவுளின் இனிமையான மகா வாக்கியம். இனிய குழந்தாய், நீங்கள் மாலைகளால் இடங்களை அலங்கரிப்பது போலவே குழந்தைகளின் குணங்களின் மாலையின் அலங்காரத்தை பாப் தாதா வைத்திருக்கின்றார். இந்த அலங்காரம் மிகவும் அழகாக இருக்கின்றது. நீங்கள் இதனை தூரத்திலிருந்தே பார்க்க முடியும் அல்லவா? நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் மாலையானது நீண்டதா அல்லது சிறியதா என்பதனையும், மேலும் நீங்கள் பாப் தாதாவுடன் மிக அருகாமையில் இருக்கின்றீர்களா, பாப் தாதாவின் முன்னால் இருக்கின்றீர்களா அல்லது பாபாவிடமிருந்து சிறிது தூரத்தில் இருக்கின்றீர்களா என்பதனையும் அடையாளம் காணலாம். அருகாமையில் இருப்பவர்களின் மாலையை நீங்கள் அடையாளம் காணலாம். தந்தையின் குணங்களிலும் மேலும் அவருடைய காரியங்களிலும் அருகாமையில் இருப்பவர்கள் தொடர்ந்து தந்தைக்கு அருகாமையில் இருப்பார்கள். அத்தகைய குழந்தைகள் அவர்களது ஒவ்வொரு குணங்களின் மூலம் தந்தையை வெளிப்படுத்துவார்கள். அவர்கள் அருகாமையில் இருக்கும் ரத்தினங்கள். ஏனென்றால் அவர்கள் செய்யும் அனைத்து செயல்களிலும் இது தந்தையின் காரியம் என்று நிரூபிக்கின்றார்கள். God's sweet version. Sweet child, just as you decorate places with garlands, Bap Dada also has the decoration of the garland of the children's virtues. This decoration is so beautiful. You can see it from a distance, can you not? Each of you can recognize your garland as to whether it is a long or short one, and as to whether you are extremely close to Bap Dada, in front of Bap Dada, or at a short distance away from Baba. You can recognize the garland of those who are close. Those who are close to the Father in His virtues and His task are constantly close. Such children reveal the Father through their every virtue. They are the jewels who are close because
In everything they do, they prove it to be the Father's task. அனைத்து சம்பந்தங்களின் ஒத்துழைப்பை அனுபவம் செய்வதன் மூலமாக நிரந்தர யோகி சகஜ யோகி ஆகுக. May you become a constant and an easy yogi by experiencing the cooperation of all relationships. அனைத்து சக்திகளும் நிறைந்திருக்க வேண்டும். இதுவே பிராமண ஸ்வரூபத்தின் சிறப்பு. To remain filled with all powers is the speciality of the Brahman form. ஓம் சாந்தி.